ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ஜெம் கிட்ஸ் டிவி. ஸோ இன்றைக்கி நம்ம சீவேஜ் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அதே கிராண்டி ஒன் கேம் பிளே தான். ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா அதே டே ஒன்று. சரி, இப்போ வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப்பாக இருக்கும், ஏன்னா வந்து சும்மா சும்மா அப்படியே டே ஒன் வந்துட்டுருக்குல்ல, அதனால் ஸ்பீடப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஷார்ட் டைமில் வந்து ஒரு எஸ்கேப் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா புக்கு கிடச்சிருக்கு. ஸோ புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பார்ட்டியோட பொண்ணு இடத்துல வச்சுருவோம். ஏன்னா சீவேஜ் எஸ்கேப்பில் வந்து புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். பட் நம்ம கிட்டேயே வந்து புக்கு இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுருவோம். வச்சிடலாம், சூப்பர். ஓகே, பாட்டியோட பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வந்து சாயை வந்து கக்குவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். கக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மேலே போய் பார்ப்போம் ஏதாவது பொருள் இருக்கானே. மேலே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? ஓகே, கையில் வந்து நமக்கு வந்து வீல் ரிங்க் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம், எடுத்துக்கலாம். இது வந்து சிஹெச் எஸ்கே தேவையான பொருள் தான். ஐயோ, எங்கே வந்தவொடனே எங்கள் பாட்டிங்க? பாட்டி, நீ என்னை அடித்து அடித்து என் உடம்பு பூரா ரத்தம், என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரி, ஓகே, அப்போ அதெல்லாம் வேணாம். டே டூக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டே டூ ஏந்திரிப்போம், முதல்லேருந்து ஏந்திரிப்போம். ஏன்னா வந்து இப்போ ஏந்திரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. போட்டு தலைமாட்டிலேயே அடிச்சுட்டா எதுவும் பண்ண முடியாது பாட்டியை. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக கீழே வந்துடுவோம். அந்த வீல் ப்ரிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வீல் ப்ரிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்லாப் இருக்குல்ல அங்கேயே வச்சுட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து பீஸ் ஆஃப் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக சும்மா ஒரு டே எக்ஸ்ட்ரா வேணுன்னா வச்சுக்கலாம், பட் நம்மளுக்கு தேவையில்லை. கீழே என்ன பொருள் இருக்குன்னு வந்து பார்க்குறோம். சும்மா ட்ராப் பண்ணிவிட்டு ஏதாவது பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். பொருள் எதுவுமே இல்லை கீழே. ஸோ அதனால் மேலே வந்துடுறோம். பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த சைடில் ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணான்னு போய் பார்த்தேன். நம்மளுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. சூப்பர், ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம சீவேஜ் எஸ்கேப்பு மூணே மூணு பொருள் தான். ஸ்டிக்கு, அப்புறம் வந்து வேறு என்ன, ஸ்டிக்கு, ரெஸ்டட் பேட் லக்கி. சூப்பர், ஸ்டிக்கு கிடச்சிருக்குங்க. அதுக்குள்ளே ஸ்டிக்கு கிடச்சிருச்சுங்க, வேறு லெவலுங்க. சூப்பருங்க, ஸ்டிக்குன்னு சொன்னால் ஸ்டிக்கு கிடைக்குது. அதே மாதிரி ரெஸ்டட் பேட் லக்கி கிடச்சது வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் செயின் கட்டர் தேவைப்படுது. மூணுமே தான் மெயினான பொருள். இருங்க இருங்க பார்ப்போம். அதுக்குள்ளே கிராணி வந்துட்டுருக்கா பின்னாடி. நான் அப்படியே சுற்றிட்டு போவோம். சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டோம்னா கிராண்ட் இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஸோ நம்ம டே மேலே வந்துடலாம். ஓகே, அப்படியே ஸ்பீடாக மேலே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து வேறு எங்கெங்கே பொருள் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன். எதுவுமே இல்லை. கார் கீ மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ கார் கீ எடுத்துப்போம். ஓகே, இப்போ மேலே வந்துடலாம். அப்படியே இங்கே என்ன இருக்குது? இங்கே இங்கேயும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஸோ வெளியே வந்துடுவோம். ஓகே, இப்போ வந்து கீழே போய் பார்ப்போம். ஸோ கீழே வந்து அப்படியே சுற்றிட்டு வெளியே வருவோம். எப்போவுமே வந்து நேரான வழியிலே போகக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து முதல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ முதல் வீடியோ பார்க்கறவங்க முதல் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இப்போ நமக்கு ஹேமர் கிடச்சிருக்கு. கார் கீப் டிக்கி கந்தா இருந்தானே. நம்ம கார் ஸ்கேப் வந்து ஏற்கனவே பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் வீடியோவில். அதை போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்திங்கன்னா இப்போ கையில் ஹேமர் வச்சுருக்கோம். அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியதுதாங்க, ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ மூணுத்தையும் பொறுமையாக திறந்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். தேவையான பொருள் இருக்குன்னு கடவுளே, நல்ல பொருளாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க, நமக்கு பிரச்சனையே இல்லை. என்ன இருக்குது? ஐயோ, இன்ஜின் பார்ட்டு நம்ம என்ன பண்ணுறது? சரி, ஓகே, இன்ஜின் பார்ட் வந்து கார் எஸ்கேப் தான். ஸோ கார் எஸ்கேப் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, என்ன ஏதோ தொங்கிட்டு இருக்குங்க, மீட்டுங்க அது மட்டன் பீஸு. சரி, வெளியே வந்துடுவோம். பாட்டி வர்றதுக்கு சந்தோஷம் நம்மளுக்கு. பாட்டி தான் நம்மளுக்கு தொல்லையே. ஸோ ஓகே, மேலே வந்துடுவோம். ட்ராப் வச்சுருக்கு பார்த்தீங்களா பாட்டி? சரி, ஓகே சார், இங்கே ஒரு மூணு கட்டை இருக்குது, திறந்துடுவோம் மூணு கட்டையும். ஓகே, சூப்பர், தகுந்தாச்சு. இப்போது மீட் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஸ்பெஷல் கீ வேணும். ஸ்பெஷல் கீ இருந்தால் மீட் எடுக்க முடியும். சவுண்ட் வேறு போட்டோம் ஓவராக. ஓகே, வெளியே வந்துட்டேன். இங்கே வந்து ஸ்டிக்கு வச்சிடுறோம். அப்படியே அடிக்க போயிடலாம், வெளியே போயிடலாம். இங்கே வந்து சூப்பர், நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருக்கு. சேஃப் கீ இருக்குது, வேறு லெவல். சேஃப் கீயை வந்து நம்ம அந்த கட்டிங் பேரை போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி வர பாருங்கள், வந்து நிற்கிறா பாருங்கள். ஸோ பாட்டி உள்ளே வர முடியாது. அப்படியே இப்போ உள்ளியே பயமாக இருக்குங்க. இவ்வளோ வேறு கிட்ட வச்சு பார்க்குறோம். ஐயோ, புல் இருக்குது. சீவேஜ் எஸ்கேப்பில் ஸ்பைடர் அம்மா இருப்பாங்க, அது வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் இருங்க, பின்னிலேயில் வரும். பயமாக இருக்குது அவளை பார்க்கும்போது. தெரியாமல் அன்றைக்கி சோறு கேட்டேன். சோறு தாங்க பிரச்சனையே பாட்டிக்கு. நான் டெய்லி சோறு சோறுன்னா கோவம் வந்துருச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்துடலாம். அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம். நம்ம வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு சூப்பராக சோறு போடுவாங்க, அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் நான். பாட்டியோட சொல்லியே வேணாம், அதில் வேறு விஷத்தை கலந்து கொடுப்பாவோ. அதனால் நான் அப்படியே தப்பிச்சு வந்துடுவோம். ஸோ பார்ட் இருக்குது, கன் பார்ட் இருக்குது. பாட்டி சுட்டுட்டு போயிடுவோமா? ஓகே, கீழே அப்படியே வந்துட்டோம், ஸ்பீடாக கீழே வந்துட்டோம். சூப்பர், அப்படியே கன் பார்ட் வச்சுட்டு மேலே வந்துடலாம். இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சூப்பர், ஓகே, மேலே வந்துடலாம். ஓகே, அப்படியே மேலே வந்துடலாம். இப்போ வந்து வேறு என்ன வேணும்?
வேறு ஒன்றும் வேணாம். இப்போ வந்து ரெஸ்பெக்ட் பேட் லக்கி வேணும், அதே மாதிரி செயின் கட்டர் வேணும். ஸோ வீடு வந்து ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி காக்கா கிட்ட கட்டிங் பிளேயர் இருக்குங்க, வேறு லெவலுங்க. கட்டிங் பிளேயர் இருக்குது, காக் வீல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து காக்காக்கு வேறு ஃபுட்டு போடணும்ல, காக் வீல் எடுத்து பிளே ஹவுஸில் வச்சுக்கலாம். பிளே ஹவுஸில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம். திருப்பினோம் கிராணி 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 வரா கிராணி வரா. சூப்பர், நம்மளுக்கு வந்து சேஃப்டி தேவைப்படுது. வேறு சுற்றிக்கிட்டே இருக்கா, நான் இப்போ அடையே வந்துட்டுருக்கா. சவுண்ட் எஃபெக்ட் போட்ட அடையே வெளியே வந்துடுவோம். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் வீடியோ. ஓகே, சேஃப்டி கிடச்சிருக்கு, வேறு லெவல். டெக்கியில் வந்துடுவோம். ஐயோ வராங்க வராங்க, நம்ம கூட வராங்க, நம்ம கூட வராங்க. ஓ ஐயோ, கீழே வந்துடலாம், கீழே வந்துடலாம். சூப்பர், அடையே கீழே வந்துடுவோம். ஓகே ஓகே, டெக்கியில் வந்துடுவோம். அப்படியாவது கீழே வந்துடணும். ஐயோ ஓ வருவாங்க, ஸ்பீடாக வருவாங்க. அவ்வளோ அப்படியே ரெஸ்ட் பேட் லாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீல் ரிங்கை வந்து கீழே வச்சுருவோம். வீல் ஸ்ட்ராங்கை கீழே வந்து திருக்கி விட்டுறோம். திருக்கி 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 வெப்பன் கீ இருக்குது, வேறு லெவல். பாட்டு என்கிட்ட மாட்டிக்கிட்டா இன்றைக்கி திருப்பினோம். ஃபஸ்ட் வீடியோவில் மாதிரி வாட்டிக்கிட்டா வீடியோ, ஃபஸ்ட் வீடியோவில் மாதிரி வாட்டிக்கிட்டா. போது பாருங்க, ஸ்பீடாக போது பாருங்க. ஐயோ ஸ்பைட்ராமா வேறு பயமுறுத்துறாங்க. ஓகே, ஸ்பைட்ராமா சாப்பிடாமல் இருந்தால் சரி, ஸ்பைட்ராமா வந்து நம்ம சாப்பிடாமல் இருந்தால் சரி. ஏன்னா வந்து இதே கவ்வாங்க வாயில் எடுத்து, இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்கள், வராங்க வராங்க வராங்க, ஸ்பைட்ராமா வராங்க. ஐயோ ஐயோ, இது வந்து பயமுறுத்துதுங்க. நம்ம திருப்பி நம்ம மேலே வந்துட்டோம், ஸ்பைடர் போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து கன் பார்ட் கிடச்சிருக்கு தேடி பார்த்ததில், அப்படியே வெளியே வந்துடலாம். ஓகே, உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் எங்கேருந்து நான் எடுத்துருப்பேன்னு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, கன் பார்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கன் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிருக்கு, ஸோ பிரச்சனை இருந்தேன். இருந்தாலும் நம்ம சும்மா கன் வச்சுப்போம், தேவைப்படும் ரெண்டு வெப்பன் தேவைப்படும். பட் சீவேஜ் எஸ்கேப்புக்கு அது மோஸ்ட்டாக தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு சேஃப்க்கு டீம்னா கீழே போய்க்கலாம். சேஃப்கி வெப்பன் கீ எடுத்தாச்சு, வேறு லெவல். வெப்பன் கீ எடுத்து அப்படியே கார் வழியாக வெளியே வந்துடலாம். அப்படியே திரும்பு, அப்படியே ரைட்டு. ஓகே, வெளியே வந்துடுவோம். கார் இருக்குது நண்பர்களே, கார் இருக்குது. அப்படியே வெளியே வந்துடலாம். வெப்பன் ஓப்பன் பண்ணால் பாருங்கள், க்ரோ பார் இருக்குது, கிராஸ் பவ் இருக்குது. எடுத்து தலையில் அடிக்கிறேன், நச்சுன்னு 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 நச்சுன்னு. ஓ மை காட், எங்கே ரெண்டு வாட்டி அடிச்சிட்டாங்க கிராணி நம்மளை. பாட்டி, நான் சோறு கேட்டது உனக்கு தப்பாக போச்சா? உனக்கு சோறு தானே கேட்டேன், வேறு தான் கேட்டேன் அவன்கிட்ட. தங்கறதுக்கு வீடு கொடுத்த அப்படியே சோறு போட்டு நல்லா தானே இருக்கும். ஏன் பாட்டி இப்படி இருக்கே? சரி ஓகே, பாத்ரூம் பார்த்தா பாத்ரூம்லேயே ஒன்றும் இல்லை, அப்படியே கீழே வந்துடுவோம். ஸோ டே மேலே வந்தால் கிராஸ் பவ் இருக்குது, கிராஸ் பவ் தேடி போயிட்டுருக்கேன். பாட்டி வராங்க. ஓ மை காட், பாட்டி நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியும் ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க பாட்டி. சரி ஓகே, நம்ம வெளியே போயிடுவோம். வராமல் இருந்தால் சரிங்க பாட்டி. ஓகே, மேலே வந்துடுவோம். சூப்பர், கிராஸ் பவ் எடுத்தாச்சு. இன்றைக்கி பாட்டி என்கிட்ட காலி. வாடி கிராணி, வா வா வா, நெஞ்சில் நெஞ்சில் இருக்கணும், வா புச்சுக்கு. அவ்வளோதாங்க, வேறு லெவல். பாட்டி ரெண்டு நிமிஷத்துக்கு படுத்துருவாங்க. இப்போ நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, அது தள்ளி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருக்கோம், ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ வந்து நம்மளுக்கு ரெண்டு இடத்துல தேவைப்படும், பட் நம்ம ரெண்டாவது இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். முதல் இடம் இது. நம்மளுக்கு வந்து ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்கும், காக் வீல் கிடச்சிருச்சு. ஸோ ப்ளே ஹவுஸ் கீயும் கிடச்சிருச்சு. ஸோ ப்ளே ஹவுஸ் ஓப்பன் பண்ணி காக் வச்சிடலாம், காக் வீல. பட் நம்மளுக்கு வந்து நம்ம சீவேஜ் எஸ்கேப்பில் காக் வீல் அந்த ஆக்சுவலாக தேவைப்படாது. பட் இருந்தாலும் நம்ம வைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எதாவது அங்கே பொருள் கிடைக்கும்ன்ற இதெல்லாம் எடுத்தேன். பட் வந்து நம்மளுக்கு எல்லா பொருளும் வெளியிலே கிடச்சிரும் பாருங்கள். அதையும் பார்த்தீங்கன்னா காக்காவோட பேர்ட் சீடு இருக்குது. ஸோ அந்த கட்டிங் பிளேயர் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு செயின் கட்டுறோம் முக்கியம், கட்டிங் பிளேயரும் முக்கியம். ஸோ அதனால் போய் பேர்டுக்கிட்ட போய் போட்டுடலாம். ஸோ இதை போய்ட்டு போட்டால் கட்டிங் பிளேயர் கிடச்சிடும் நம்மளுக்கு. அம்பிட்டுதான் கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு சேப்புக்கி, சேப்புக்கி எடுத்துகிட்டு வந்து கீழே வந்தீங்கன்னா கீழே சேப்பு இருக்கும். சேப்புனா சேப்பு இல்லை, சேஃபு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெஸ்ட் தட் பேட் லாக்கி. அம்பிட்டுதான் முடிஞ்சுது. ஓகே, இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது. ஐயோ வந்துட்டாங்க, இவ்வளோ வந்துட்டாங்க. ஐயோ எப்பா, உங்க கூட பெருந்தொல்லியாக கேட்குறேன் நீ. ஏங்க பயமாக இருக்குங்க, இங்கே சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஐயோ புல்லரிக்குதே. ஓகே ஓகே, கிட்ட இல்லாமல் இருந்தால் சரி. ஐயோ பயமாக இருக்குது, போய்டுவோம் போய்டுவோம். எப்படியாவது வருது 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 வருது.
ஸ்பைடர் அம்மா வராங்க, எப்படியாவது நம்ம வந்து அந்த இதுக்கிட்ட போயிடணும். இங்கேருந்து இருக்குது அந்த திருகுறது இருக்குது, திருகு திருகு திருகிறது அந்த இதில். இங்கே என்ன இருக்கீங்க? ஒன்றுமே இல்லை, சூப்பர். நம்ம ரெஸ்டார்ட் பண்ணலாக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த பூட்டு திறந்துருவோம் முதல்ல. ஐயோ பயமாக இருக்கே, வந்துருச்சுன்னா போட்டு கட்டி கட்டினு கடிச்சிருவாங்க, கடிச்சு பிடிச்சி எடுத்துருவாங்க நம்மளை. சார் வெளியே வந்துடலாமா? இல்லை வேணாம் வேணாம், நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். எனக்கு வழி வேறு தெரில, சுற்றி சுற்றி போயிட்டுருக்கேன். இங்கே என்ன இருக்குது? எங்கேயும் அதே தான் இருக்குது. எப்படியோ வந்துட்டுவாங்க, அங்கேயும் தேடி வந்துட்டோம். ரெஸ்டார்ட் பேட்லாக்கி ஓப்பன் பண்ணிடும். ஓகே, என் கையில் வந்து இதை வச்சுருக்கேன். லிஃப்ட்டு திறந்து மேலே போய் பார்ப்போம். எங்கள் மேலே ரெண்டு டப்பா இருக்குங்க, ஏதோ கரெக்டான டப்பா எடுத்தால் தான் ஒரு டப்பா வெடிச்சிடும், லைஃபே போயிடும் நம்மளுக்கு. கடவுளே நல்ல டப்பா எடுக்கணும்ப்பா. நான் டூ எடுத்தேன், டூவில் பிரச்சனை இல்லை. ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு, வேறு லெவல் ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. ஓகே சூப்பர். ஸ்பெஷல் கீ ஒரு முக்கியமான பொருள். ஸ்பைடர் போகுது, ஐயோ ஃபாலோ பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? கன் ஷாட் இப்போ தான் லாஸ்ட்டாக கிடைக்கிது பாருங்க, கன் ஷாட்டு. ஓகே, பிரச்சனை இல்லை, தேவைப்படாது இப்போது. ஏன்னா வந்து நம்ம எஸ்கேப்பே பிடிக்க போகிறோம், நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சரி ஓகே, அப்படியே மேலே வந்தாச்சு, தப்பிச்சு நம்ம மீட் எடுத்துகிட்டு மேலே போயிடுவோம். எப்படியே தப்பிச்சு வந்துட்டேன் அந்த ஸ்பைடர்கிட்டேருந்து, மல்லு கட்டி இந்த ஸ்பைடர் சாப்பிட்டோம். சூப்பர், கட்டிங் பிளேயர் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். நம்ம எஸ்கேப் முடிஞ்சிருச்சு, கட்டிங் பிளேயரே கிடச்சிச்சு. சார் கட்டிங் பிளேயரில் சைன் கட்டர் ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட, பட் கட்டிங் பிளேயரோட சைன் கட்டர் தான் எஃபிஷியன்ட்டு. கட்டிங் பிளேயர் கட் பண்ணாது சைனெல்லாம், பட் சைன் கட்டர் தான் சைனை கட் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்ல வேண்டியதும் இல்லை. சைன் கட்டர் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு சைன் இருக்கோம், கட் பண்ணி விட்ருவோம், அப்போ தான் டோர் திறக்க முடியும் பார்த்துக்கிறங்க. ஸ்பைடர் இல்லாமல் இருந்தால் சரி, ஸ்பைடர் வரக்கூடாது கடவுளே. ஐயோ பயமாக இருக்குங்க, நான் தான் ஸ்பீடப் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவே. வராமல் இருந்தால் சரிங்க, சைனை கட் பண்ணிடுவோம் கடவுளே. சைனை கட் பண்ணிட்டோம், வேறு சைனை கட் பண்ணிட்டோம், சைனை கட் பண்ணிட்டோம். ஓகே வெளியே வந்துடுவோம், சைனை கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, சைன் கட் பண்ணிட்டோமா, இப்போ வந்து வெளியே வந்துடலாம். ஐயோ வராங்க, அவங்க வராங்க, ஐயோ ஸ்பைடர் வராங்க, சுற்றிட்டு வராங்க. நம்ம அப்படியே வெளியே வந்துடணும், அப்படியே வெளியே வந்துடும், அப்படியே வெளியே வந்துடு. நைஸாக வெளியே வா, சூப்பராக வெளியே வந்தாச்சு. ஓகே, கடைசி பொருள் அந்த ராடு, அதாவது அந்த ஸ்டிக்கு, உட்டன் ஸ்டிக்கு எடுத்துக்கிறலாம், கையில் எடுத்துக்கிறலாம். ஓகே கீழே போயிடுவோம். கடவுளே ஸ்பைடர் கடிக்காமல் இருக்கணும் கடவுளே. ஸ்பைடர் கூட நான் வந்து கட்டுவேங்க, இப்போ தாங்க பிரச்சனையே. ஸ்பைடர் கடிக்காமல் இருந்தால் சரி, ஸ்பைடர் அம்மா கடிக்காமல் இருந்தால், ஸ்பைடர் அம்மா நான் அவங்களை டிஸ்டர்பே பண்ணல. என்னை எதுவும் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. வேலை பிஸ் பிஸ் கிட்ட வர, கிட்ட வர, கிட்ட வர, கிட்ட வராத, கிட்ட வராத, குள்ளே இருக்கீங்க, கிட்ட வந்தால் சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக கொடுக்குறாங்க, பயமாக இருக்குங்க நம்மளுக்கு. வராது வராது வராது, நம்ம ஏன் சரி ஓகே இல்லை. ஓகே நான் வெளியே போயிடுவோம். ஐயோ மாட்டுக்கிட்ட சைட்லேருந்து கடிச்சிருச்சு, ஐயோ தின்னுடுச்சுங்க. நான் தீவிரம் வந்து கட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக, அது சாப்பிட்ட உடனே டே ஃபோர் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், நான் தீவிரம் மேலேருந்து கீழே வரணும். ஸோ அதனால் வேணாம்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஓகே நம்ம எஸ்கேப் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க, வேறு லெவலுங்க, சூப்பர். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட சீவேஜ் எஸ்கேப். ஓப்பன் பண்ணுவோமா, தரந்திரு சீசே, சூப்பர், ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பாருங்கள், ரெண்டு பேர் ரெடி பார்க்குது பாருங்கள். பாட்டி ஒரு பக்கம் பார்க்குது, அதே மாதிரி ஸ்பைடர் அம்மா. என்னை கடிச்சிட்டா நீ, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் வா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஜெம் கிட்ஸ் டிவிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் சூப்பரான கண்டென்ட்லாம் வந்து உங்களை வந்து விரைவில் சந்திக்கும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் யஷ்வந்த். பாய்.